தலை தனியா உடல் தனியா விட்டு விட்டு உயிர் தியாகம் செய்திருக்கிறது. வெயில் மழை பனி பார்க்காம தாய் நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ். ஜீவன் கேர் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையான சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்புக்கு 9025913459419841. கலகல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டே யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் அவரோட பர்த்டே. ஸோ அதனால வந்து எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ரசிகர் எல்லாருமே. ஸோ இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணு கண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம நயன்தாரா தான் டக்கு ஞாபகம். அவங்களுக்கே வந்து லவராக இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அவருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிற டீம்ஸாக விஷ் பண்ணிட்டு இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பிக் பாஸ் சீசன் 3 ஆரம்பிச்சது. ஸோ இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 3 பேர் வந்து நம்ம கவினவர்கள் வந்து ஸோ ட்ரையங்கிள் லவ் அப்படின்ற மாதிரி வந்து மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து முகீன் அபிராமி, இந்த மாதிரி நிறைய காதல்கள்லாம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ்க்குமே பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லும். ஒரு பக்கம் வனிதா அவர்கள், இன்னொரு பக்கம் மீரா மித்தன் அவர்கள், எல்லாருமே வெளியே போயிட்டாலுமே கூட அந்த கான்ட்ரவர்சி வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் ஒதுங்கி இருந்தா கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கமல் சாரும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் விஷயங்களும் நிறைய பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுமிதா அவர் அரசியல் பேசுகிறவங்க வெளியே போனாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் த மிக்சர் மாதிரி உலகில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கவின் வந்து இருக்கிற 4 பொண்ணுகளையும் லவ் பண்ணுவார். நம்ம வந்து தீராத விளையாட்டு பிள்ளைகளை விஷால் அவர்கள் பண்ணுவார் இல்லையா, 4 பொண்ணுகளை சூஸ் பண்ணுவாங்க வந்து அந்த மாதிரி தான் கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ஓட்டிகிட்டு இருப்பார்னு நினச்சி தான் வந்து கவினுக்கும் லாஸ்ட்லியாக்கும் கல்யாணம் போகுதுன்ற அளவுக்கு பேசிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேத்து எபிசோடை பொறுத்த வரைக்கும் சூப்பரான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, அது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, சரி நீ எங்கே போனாலும் நான் பின்னாடியே வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி படத்தில் வந்து நம்ம போவார் இல்லையா, நம்ம விஜய் சேதுபதி சார் எங்கே போனாலும் பின்னாடியே வருவோம் குமுதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. என்னன்னே தெரில, ரொமான்ஸ் போடலாம் அதுக்காக இப்படியா கவின் அவர்களே? ஸோ அதுவும் ஒரு வயசு வித்தியாசம் வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆடியன்ஸ் கேட்டாங்க. பொதுவாகவே இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், என்னன்னா கவின் வந்து வேட்டையானா நல்ல பையனாச்சு, அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது என்னாச்சுன்னா, கவின் பிக் பாஸ்க்குள்ளது இது உண்மையான முகமா இல்லை போலியான முகமா, கன்னத்தில் பலாரம் அடைஞ்சதுக்கப்புறமா மாறுமா மாறாதா, இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தாலும் கூட சரினே நீங்கள் ரொமான்ஸ் பண்ணது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இங்கே போனாலும் பின்னாடியே போகிறது. ஸோ அது சரி பின்னாடி போனோம் ஓகே. ஸோ சும்மா சும்மா சரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இதெல்லாம் ஓகே. ஸோ பின்னாடியே போயிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு முடிவு வேண்டாமா குருநாதா அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. லாஸ்ட்லியாவுக்கும் கவினுக்கு ஒரு பிரேக்கப் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷெரின் உள்ளவராங்க. ஸோ கடைசியாக ஒரே விஷயம் தான், இது வந்து கேம் ஆடுறீங்களா இல்லை காதல் பண்ண வரீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய நீபேஜ்களில் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் வெளியே வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து உங்களை விட்டு வைக்காத அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கு தர்மாகோல், நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது அது கிடையாது, இது வேறு தர்மாகோல் டாஸ்க்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்மாகோல் ஒரு ரவுண்டு போட்டாங்க, அதை சுற்றி ஓடணும் டீம் மேட்ஸ் எல்லாமே பேக் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து முன்னாடி போகிறவங்களை தர்மங்களை பிரித்து காலி பண்ணோம், யாரோட தர்மங்கள் கடைசியாக இருக்கோ அவங்க தான் வின்னர். இந்த வந்து சயின்டிஸ்ட் அவார்ட்லாம் கொடுப்பாங்கன்ற மாதிரி வந்து வின்னர் டைட்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நினச்சா மாறி மாறி விளையாடிட்டே இருந்தாங்க. ஒரு சைடில் என்னச்சுன்னா, தர்மாகோல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் வழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு அடிபட்டுருக்கு. ஒன்று வந்து லாஸ்ட்லியா, இன்னொரு பக்கம் வந்து ஷெரீன், அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ அது பயங்கரமான சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கால் மேலே கழிச்சு ஷெரீன் சார். ஸோ மாற்றி மாற்றி, ஸோ அது என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோ பார்க்கும் தான் தெரியும். இன்னொரு பக்கம் ஸோ ரொமான்ஸுக்குலாம் வந்து கொஞ்சம் அப்பாற்பட்டு என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பரான ஒரு ரோலில் வந்து ஸோ எல்லா ஃபேமிலியோடையும் மிங்கிள் ஆகி, ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலும் வந்து இவர் வந்து சாண்டி கட்டி பிடிச்சி நான் உங்களை ஃபேமிலி மெம்பராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு சாண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, விபரீதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரே ஒரு ஃபோட்டோ தான், அது என்ன ஆச்சு அப்படின்னா, சாண்டி உட்காந்துட்டு இருக்காரு, மேலே வந்து தலகாணி இருக்கு, அதுக்கு மேலே வந்து ஷெரீன் உட்காந்துருக்காங்க. என்னது என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா, ரசிகர்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. அவர் பாட்டுக்கு மனசு அமைதியாக இருக்காரு, அவர் பாட்டுக்கு லாலா லீலா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒய்ஃபை கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காரு. ஒய் திஸ் கொலவெரி ஷெரீன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த விஷயமும் நடந்திருக்கு. இதனால் என்னாச்சு அப்படின்னா, இதனால் ரசிகர்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க, ஷெரீன் மேலேயும் சரி சாண்டி மேலேயும் சரி. இன்னொரு பக்கம் கவின் மேலே எந்தளவுக்கு கோபம் இருக்கோ தெரில, பட் இது திரும்ப திரும்ப இந்த மாதிரி ரொட்டேஷனாக சில விஷயங்கள் நடக்கும்போது பொதுவாகவே சீசன் மேலே வந்து கோபம் வந்துடுது ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 5, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 2. ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க.
கரெக்டாக அனுப்புகிறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்.